எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஜெயகாந்தன் சார் அவர்கள் எழுதின கதை பித்துக்குழி அப்படிங்கிறது கதையோட பேரு. 1955 இது இந்த கதை பதிவாயிருக்கு. இது அந்த காலத்து சினிமா பத்தின ஒரு கதை. சினிமா இன்னி வரைக்கும் ஒரு பெரிய புதிரான விஷயமா தான் எல்லாருக்கும் இருந்திருக்கு. எந்த கதை நன்னா ஓடும், எந்த கதை எந்த மாதிரி படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்போவுமே இருக்கும். அதை பற்றி இன்னைக்கு யாருக்கும் புரிபடலை. அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா? அதை பற்றி அந்த சூழ்நிலையை வச்சுட்டு ரொம்ப அழகாக அவர் எழுதியிருக்கார். அதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்போது பித்துக்குழி கதையோட பேர். நானும் எனது நண்பரும் பலவித வாதி பிரதிவாதங்களுக்கு பிறகு அந்த முடிவுக்கு வந்தோம். நான் வேண்டாம் அப்படிங்கும்போது அதற்கென்ன முயன்று பார்க்கலாமே, இதனால் நமது கௌரவம் என்ன கெட்டா விடப்போகிறது என்பார் நண்பர். நான் சரி என்று சொல்லும்போது சே என்ன இருந்தாலும் அது மோசம்தான் என்பார் நண்பர். இருவரும் சேர்ந்து போவதென்று தீர்மானித்து விட்ட பிறகு பார்த்தீரா, காலம் நம்மை போகக்கூடாத இடங்களெல்லாம் போக வைக்கிறது என்று இருவரும் சலிப்புடன் முணுகிக் கொண்டே காலத்தை பற்றி பிரலாபிக்க ஆரம்பித்து விடுவோம். இப்படியாக வாதி பிரதிவாதியாகவும் எதிர்த்தரப்பு வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் மாறி மாறி விவாதித்து கடைசியில் போகத்தான் போவது என்று முடிவு செய்து கொண்டோம். அந்த முடிவின்படி மறுநாள் காலை நானும் நண்பரும் புரொடியூசர் புருஷோத்தமராவை சந்திக்க கிளம்பினோம். புரொடியூசர் புருஷோத்தமராவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாவிட்டாலும் தமிழ் பேச தெரியும். அது மெட்ராஸ் தமிழோ திருநெல்வேலி தமிழோ அல்லாத ஆங்கிலம் கலந்த அலாதியான ஆந்திரா தமிழ். புருஷோத்தம ராவுக்கு தமிழ் தெரியாவிட்டால் என்ன? தமிழில் அவர் எடுத்த படங்களுக்கு அதிக வசூல் கிடைத்தது என்னவும் உண்மை. பட உலகில் அவர்தான் சிறந்த படாதிபதி என்பதும் உண்மை. புருஷோத்தம ராவ் அடுத்து எடுக்கவிருக்கும் படத்திற்கு கதை தேவையாம். ஆமாம், சினிமா உலகில் கதையை படம் எடுப்பது வழக்கமில்லை, படத்துக்குத்தான் கதை. அதாவது அவரிடம் ரெண்டு நல்ல ஜாதி நாய்க்குட்டியோ அல்லது நல்ல முகவெட்டுடைய இரு சகோதரிகளோ அல்லது அவரது அபிமானத்திற்கும் ஆதரவுக்கும் உரிய ரெண்டு நட்சத்திரங்களோ இருப்பார்கள். கைவசம் உள்ள அந்த சரக்குகளுக்கு ஏற்ப கதாபாத்திரம் சிருஷ்டி இருக்க வேண்டும். மூன்று இடங்களில் அவர் வாக்களித்துவிட்ட எக்ஸ்ட்ரா நடிகைகளின் அபிலாஷைகள் பூர்த்தியாகும் வண்ணம் குரூப் டான்ஸுகளுக்கும் சான்ஸ் இருக்க வேண்டும். இப்படி பல விதங்களில் செருப்புக்கு தக்கவாறு காலை தரித்து கதை எழுத வேண்டும் என்று நண்பர் ஒருவர் என்னிடம் கூறினார். அந்த நண்பர் ஏற்கனவே சூடு கண்ட பூனை. இன்னைக்கு தேதியில் கதையுலகின் வாரிசு நான் தான் என்றோ, தமிழ்நாட்டின் தலை சிறந்த நாடக வசனம் எழுத்தாளன் நான் தான் என்றோ, என் தலையில் நானே அட்சதையை போட்டுக்கொண்டு என் திவ்ய மலர் பாதங்களை தொட்டு தன் திருநயங்களில் நானே ஒற்றிக்கொள்ளாவிட்டாலும் நானும் கதை எழுதுவேன், நன்றாகவே எழுதுவேன், கதையாகவே எழுதுவேன் என்று சொல்லிக்கொள்ளும் தைரியமும் தெம்பும் திராணியும் அல்லது பெரியவர்கள் சொல்லும் மண்டை கனமும் என்னிடம் எப்பொழுதும் கொஞ்சம் உண்டு. பிழைப்புக்கு எழுதாமல் வாழ்க்கையே அதுவாக இருக்கும்போது அது கூடவா இல்லாத போகும் இருந்தது, நிறையவே இருந்தது. நண்பர் நாவல் ஒன்றை எழுதி முடித்திருந்தார், நல்ல நாவல். என்னிடம் ஒரு கதை இருந்தது. நாங்கள் என்ன செய்வது? எங்களிடம் பத்திரிக்கை கூட கிடையாதே, வெறும்னா பேனா நம்புத்து போன அப்பளம் மாதிரி நியூஸ் பிரிண்ட் காகிதம். இதில் தான் நாவல் நாடகம் கவிதை கதை எல்லாம், எங்கள் சாம்ராஜ்யமே இதில் அடக்கம். நாங்கள் வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டுக்காரனுக்கு ஜவாப் சொல்லி வாழ்ந்து வரும் அந்த ஆறடி கட்டடி குடிசைக்குள் தான் எங்கள் கற்பனை சாம்ராஜ்யம் விரிந்து படர்ந்து வியாபித்து, இப்படி ஏதாவது கனவு கொண்டிருந்தால் போதுமா? வாழ வேண்டிய அவசியத்தை வயிறு அல்லவா வற்புறுத்துகிறது. சினிமா உலகம் வாரி வாரி வழங்கும் வள்ளல் என்று கேள்விப்பட்டு அங்கே செல்வதென்று முடிவு செய்தோம். சபலம் யாரைத்தான் விட்டது. புரொடியூசர் புருஷோத்தமராவை நாங்கள் சந்திக்க சென்றபோது எங்களை முகம் மலர்ந்து வரவேற்றவன் காவல்காரன் கூர்கா. பாவன், அவனுக்கு தமிழ் தெரியுமா அல்லது தமிழ் எழுத்தாளர்களை தான் தெரியுமா? அவன் வெறும் நாய்களைத்தானே கண்டிருக்கிறான். கூர்காவின் கெடுபடியிலிருந்து ஒரு வாரி சமாளித்துக் கொண்டு உள்ளே சென்றோம். புரொடியூசர் அவர்கள் மின்சார விசிறிக்கு கீழே அட்டகாசமாக ஆரோக்கணித்திருந்தார். நண்பரும் நானும் உள்ளே சென்று தமிழ் ரைட்டர்ஸ் என்று
சுய அறிமுகம் செய்து கொண்டோம். ஆல்ரைட் உட்காருங்கள் என்று மேல் நோக்கி செல்லும் புகை சுருள்களுடன் பேசிக்கொண்டார் புருஷோத்தமரா. நண்பரும் நானும் உட்கார்ந்தோம். வந்த விஷயத்தை கூறினோம். அவர் 555 சிகரெட் புகை சுருளுடன் அளவலாவிக் கொண்டிருந்தார். பிறகு எங்கள் பக்கம் ஒற்றை செவியை மடுத்தார். பிறகு, சார், உங்கள் நாவலுக்கு சினாப்சிஸ், அதாவது கதை சுருக்கம் ஒன்று எழுதி கொடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். தயாராக வைத்திருக்கிறோம் என்று நண்பர் தன் ஃபைலை புரட்டி எடுத்தார். சரி, அதை படியுங்கள், கேட்போம் என்று தன் கிரேப்சோல் ஷூ அணிந்த பாதங்களை தூக்கி மேஜை மீது வைத்து கொண்டாள். எங்கள் முகத்திற்கு நேராக அல்ல, சற்று தள்ளித்தான். நண்பர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். அவர் முகத்தோற்றம் அவ்வளவு நன்றாக இல்லை. நண்பர் கதை சுருக்கத்தை வாசிக்க தொடங்கினார். தொடக்கமே நன்றாக இருந்தது. ப்ரொடியூசருக்கு நிச்சயம் பிடித்துவிடும் என்று நான் நினைத்து கொண்டேன். கிணிங் கிணிங் என்று மணியோசையை அடித்தார் ப்ரொடியூசர். நண்பர் படிப்பதை நிறுத்தினார். நீங்கள் படிங்க சார் என்று சொல்லிவிட்டு தன் அருகே வந்த பையனிடம் காப்பி கொண்டு வர சொல்லி பணிந்துவிட்டு ஏதோ ஒரு ஆங்கில சஞ்சிகையின் அரை நிர்வாண படத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருந்தார். நண்பர் கதை சுருக்கத்தை படித்து முடித்தார். காப்பி வந்தது. மூன்று பேருக்கும் தான். நாங்கள் வேண்டாம் என்றோம். அவர் மிக பிரியத்துடன் உபசரித்து காப்பியை குடிக்க சொன்னார். காப்பி கசந்தது. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங். சார், உங்கள் கதை நன்னா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டு படத்துக்கு சூட் ஆகாது. உங்கள் பாஷை சுகமாகத்தான் இருக்குது. அஃப்கோர்ஸ், படம் வேறு, ஃபிலிம் லைனே தனி சார். ஐ வில் கிவ் யூ அனதர் சான்ஸ். யூ ப்ளீஸ் லீவ் யுவர் அட்ரஸ் ஹியர். உங்களுக்கு அடுத்த முறை வாய்ப்பு அளிக்கிறேன். உங்கள் விலாசத்தை கொடுத்து விட்டு போங்கள். நண்பரின் விஸ்வரூப சுரூபத்தை காண முடியாமல் 555 சிகரெட் புகை மண்டலம் வியூகமிட்டது. டெலிஃபோன் மணி அடித்தது. ப்ரொடியூசர் கைகடிகாரத்தை பார்த்தார். எனக்கு 2-7 ஷூட்டிங் இருக்குது, அடுத்த முறை பார்ப்போம் என்று தனக்கே உரிய பாணியில் கூறிவிட்டு எழுந்தார். நாங்களும் எழுந்து வெளியே நடந்தோம். எங்களுக்கு முன் அவர் கார் எங்கள் கண்களில் மண்ணை வாரி விட்டிருந்தவாறு விரைந்து மறைந்தது. எங்கள் ரூமை நாங்கள் அடையும் போது மற்றொரு தலைவலி அங்கே காத்திருந்தது. சில்க் ஷர்ட், கையில் ஃபைல் சகிதமாக காத்திருந்த அந்த தலைவலி வீட்டுக்காரர் அல்ல. எழுத்தாளர் பட்டியலில் இடம் தேர மடலேறும் பித்துக்குழி ராமதாஸ். ராமதாஸுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவருக்கு தமிழ் எழுத்தாளராக மாற இருக்கும் ஆர்வம் சொல்லில் அடங்காது. துப்பறியும் கதை நன்றாக எழுதுவேன் என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொள்வார். சில கத்த காகிதங்களை எப்படியோ எழுதி நிரப்பி வைத்திருப்பார். அநேகமாக ஏதாவது பழைய புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதிய திருட்டு சரக்குகளை படித்து காட்டிவிட்டு நமக்கு தலைவலி உண்டாக்குவதில் அவருக்கு அதிக திருப்தி. அவரை நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு சமயம் நண்பர் அவரிடம் எழுதுவதை விட நீங்கள் படிப்பது நல்லது என்று கூறிவிட்டது தான் தாமதம். நான் எழுதுவதில் இந்த ஆளுக்கு பொறாமை என்று ஊர் புறாவும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அதிலிருந்து அவரை பித்துக்குழி என்று எங்களுக்குள் அழைத்து கொண்டோம். பொழுதுபோக்குக்கு அவர் தேவையாக இருந்தார். வீண் பொல்லாப்பு எதற்கு என்று அவர் கோமாளித்தனத்தை ரசிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு எங்களுக்குள் இடையறாத தலைவலி தான். சார், இந்த நாவலை எழுதி முடித்து விட்டேன். முந்தி வந்தது சினிமா பதிபக்தி, அந்த மாதிரியே எழுதியிருக்கிறேன் சார். படிக்கிறேன், கேட்குறீங்களா? கொஞ்சம் இலக்கணப்பழி இருக்கும், திருத்தணும் என்று ஆரம்பித்து விட்டார் ராமதாஸ். எழுத்து பழி இருந்தால் என்னங்க, கருத்து இருந்தால் சரி என்று கிண்டல் எடுத்தார் நண்பர். அண்ணா சொன்னீங்க சார், அத்தனையும் கருத்து தான் சார். அந்த கடைசி நான் படிக்கிறேன், கேளுங்க. அதாவது, கணவன்கிட்ட பெஞ்சாதி கெஞ்சரா, இதை எழுதும்போது எனக்கே கண் கலங்கி போச்சு சார். பாருங்க, கைப்பிடித்த நாளிலிருந்தே கண்ணீர் விட்ட வாழ்க்கை தானே. கணவனிடம் களிப்பு கண்டேனா? இல்லை இல்லை, வாழ்வில் புளிப்புத்தானே கண்டேன். எத்தனை விதமான புளிப்புகள்! வறுமை சுழிப்பில் வண்ணமணி குழந்தைகளை வாரி கொடுத்து வாழ கிடந்த இந்த மனிதையை பார், சமூகமே பார். சரிந்து போனையே சமூகமே, உளுத்து போனையே உலகமே. கட்டிய மனைவியை நட்டாற்றில் தள்ளும் கட்டழகனை பார், தீர்ப்பு கூறு. ராமதாஸ் படித்து கொண்டே சென்றார். சபாஷ் சபாஷ், விழித்து வாங்கி விட்டீர் என்று அடைக்கும் சிரிப்புடன் ராமதாஸ் முடிகள் தட்டி கொடுத்தார் நண்பர். ராமதாஸ் வதனத்தில் சிஷ்யின் மேதமை எக்களித்தது. மிஸ்டர் ராமதாஸ், ப்ரொடியூசர் புருஷோத்தமனுக்கு நல்ல கதை வேணுமா, நீர் முயன்று பாருமேன் என்று கொம்பு சீவி விட்டேன் நான்.
ஆமாம், நல்ல யோஜனை, நாளைக்கே போங்க சார் என்று என் நண்பர் வாளை முடிக்கினார். ராமதாஸுக்கு தலை கிறங்கி ஆடியது. நாளைக்கு போகட்டுமா சார் என்று வாயெல்லாம் பல்லாக. நிச்சயம் போங்க, கதை சுருக்கம் ஒன்றை எடுத்துக்கொண்டு போங்க, போய் படிச்சு காட்டுங்க, அது பிடிச்சி போச்சுன்னா உடனே அட்வான்ஸ் என்று மேலும் முடிக்கினார் நண்பர். ராமதாஸுக்கு ஏக குஷி. தலையை பரபரன்று சொருந்தி கொண்டே தன்னை மீறி ஆனந்தத்தில் வாய் பிளந்து சிரித்தார். மறுநாள் சாயங்காலம் சந்திப்பதாக கூறிவிட்டு நடையை கட்டினார். அவர் போன பிறகு நாங்கள் வயிறு வெடிக்க சிரித்தோம். மோதிர கையால் குட்டுப்பட்டோம், அப்பத்தான் பித்துக்குழுக்கு புத்தி வரும் என்று நண்பர் கூறினார். என்ன சார், ராத்திரி சோத்துக்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டுக்கொண்டே பாயை விரித்துப்படுத்தார் நண்பர். அதற்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று அவருக்கு தெரியும். இன்னைக்கு காலையிலே வீட்டுக்காரர் வந்திருந்தார், அமுதவல்லி பத்திரிகையிலிருந்து வந்த சன்மானம் அவர் கைக்கு போய்விட்டது என்று கூறி எனது கையறு நிலையை தெரிவித்து கொண்டேன். அமுதவல்லி, நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு நினைவு வருது. அதில் வந்துள்ள மலை என்ற கவிதை தன்னுடையது என்று கூறிக்கொண்டதே நமது பித்துக்குழி. உண்மையில் அதை எழுதியது வேறு யாரோ ஒருவரம். அமுதவல்லி ஆசிரியரே என்கிட்ட சொன்னார். அட திருட்டு ராஸ்கல், வரட்டம் கவிதை, இவங்களை என்ன சார் பண்ணுறது, வந்தது வரட்டம்னு செருப்பை கட்டி அடிக்கணும். நண்பரின் ஆத்திரத்தில் எதிரொலிப்பது போல் எங்கள் ரூம் வாயிலருகே ஒரு டாக்ஸி உரிமை கொண்டு வந்தது. நம்ம ரூமுக்கு யாரோ டாக்ஸியில் வந்திருக்காங்களே என்று தலை நிமிர்த்தி பார்த்தேன். ஸ்ரீமான் பித்துக்குழி அவர்கள் டாக்ஸி டிரைவருக்கு பணம் கொடுத்து விட்டு ஆர்ப்பாட்டமாக உள்ள நுழைந்தார். சார், ப்ரொடியூசர் புருஷோத்தம ராவுக்கு நம்ம கதை பிடிச்சி போச்சு, அடுத்த மாதமே ஷூட்டிங் ஆரம்பித்து விடுவார், அட்வான்ஸ் வாங்கிட்டேன், என்ன பிரம்மிச்சு நிற்கிறீங்க, வாங்க சார் காபி சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று ஏக ஜடபடல் செய்தார் பித்துக்குழி. இல்லை, இப்போத்தான் சாப்பிட்டோம் என்று ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு பதில் சொன்னார் நண்பர். வாங்கோ சார், கூப்பிடுறேன், ஒரே அடியாக பிகி பண்ணிக்கிறீங்களே என்று கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே நடந்தார் ராமதாஸ். நாங்கள் என்ன செய்வது, பித்துக்குழிகள் மாதிரி அந்த வசனகர்த்தாவின் பின்னே நடந்து சென்றோம். காப்பி சாப்பிடத்தான் ராமதாஸ் சிரிக்கிறார், அவருடைய பர்சில் பணம் சிரிக்கிறது, நாங்கள் அழவில்லை, அவனா பித்துக்குழி, சீச்சி, சத்தியமாக அவன் இல்லை, நாங்கள் தான். இந்த பித்துக்குழி உலகத்தை புரிந்து கொள்ளாத நாங்கள் தான் பித்துக்குழிகள். இந்த கதையை பார்த்தேன்னா ஜெயகாந்தனே ஒரு எழுத்தாளர், ஆனால் ஒரு ரெண்டு எழுத்தாளர்களை வச்சுண்டு அந்த மூணாவது அதில் பித்துக்குழின்னு ஒரு எழுத்தாளனை கொண்டு வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் விவரிக்கணும்னா இது ஒரு சீரியஸான காமெடி சார், ரொம்ப தமாஷா, அதே சமயத்தில் ஒரு சீரியஸான விஷயத்தையும் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதுதான் ஜெயகாந்தன் சாரோட பெருமை. இந்த நினச்சி இந்த கதையை நம்ம சிரிச்சுட்டையும் படிக்கலாம், அதே சமயம் அதுக்குள்ளே அந்த ஒரு சீரியஸான விஷயமும், சினிமா அது வேற உலகம், அதுக்கு எதிர்தெல்லாம் பித்துக்குழின்னு சொல்லிட்டு முடிக்கிறச்சே, அவள்லாம் பித்துக்குழின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம், உண்மையில் நாம் தான் பித்துக்குழின்னு முடிக்கிற ஒரு அழகு, அவர் சொல்கிற விதம் எல்லாமே பிரமாதம். இந்த கதையை நான் ரொம்ப ரசித்து தான் படித்தேன்னு சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் ரசிச்சிருப்பேன்னு நிச்சயம் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.